வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு டேஸ்டான ஹெல்தியான குடைமிளகாய் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த குடைமிளகாய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் ஒன்று எடுத்து இந்த மாதிரிலாம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்க, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்து இதே மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் குடமிளகாய் ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம இந்த கலர் மாறிட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பச்சைத்தன்மை லேசாக போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்க வேண்டாம். கொஞ்சம் கலர் மாறாமல் லேசாக வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ குடமிளகாயும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன், வதங்கி வந்துருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கலர் மாறலை பாருங்கள். இந்த கலரில் இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம அதில் எண்ணெய் நிறையவே இருக்குது, அதனால் எண்ணெயை வடிச்சுட்டு அந்த குடமிளகாவை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே எண்ணெயில் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாயும் வெங்காயத்தையும் நான் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ இதே எண்ணெயில் நம்ம கிரேவி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பிரியாணி இலையை ரெண்டாக பிச்சுட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சீரகம் பிரியாணி இல நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறோம், 1 பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கலர் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுனால தான் கிரேவி திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையுமே நல்லா போய் வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறே தெரியக்கூடாது, நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், இதை வேற ஒரு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வாசனை வரும், கலர் மாறிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது கடலை மாவோட வாசனை அதில் வரவே வராது, அதே சமயத்தில் கிரேவி நல்லா திக்னஸும் கொடுக்கும், நல்லா ஒன்றா சேர்ந்து வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம கடலை மாவு வறுக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ புளிப்பு இல்லாத தயிரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்றதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன், அப்போ நமக்கு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவேனா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு பாருங்கள், கிரேவியுமே கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த குடை மிளகாய் வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இப்போ குடை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக
கசூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை கையில் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கசூரி மேத்தி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சமயத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா நமக்கு அந்த கொடமிளகாவில் கிரேவியில் இருக்கிற எல்லா மசாலா ஏறி இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தேன், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான கொடைமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.